வணக்கம் வந்து நம்ம இந்த நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கு இந்தியாதான் ஒரே சிறந்த ஒரு இடமா மனோ மனோநிலை வந்து அடங்கி ஒருநிலைப்பட்டு நிற்பதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தியானம் அது போன்ற பயிற்சிகள் செய்வதற்கும் இந்தியா தான் ஒரே இதாக ஏன்னா வெளிநாடு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்காத மாதிரி இருக்கே ஸோ வெளிநாடு போய் தான் ஆகணும் அங்கே தான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எப்படி வந்து சாத்தியமாக அமையும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது கியூண்டையில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார் அது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே போட்டுறேன் ஸோ எஸ் இப்போது இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆட்களினுடைய மனதில் வரக்கூடியது ரெண்டு விஷயம் முதல் விஷயம் உணவு அது அது ஆக்சுவலாக ரெண்டாவது தான் ஆனால் நம்ம ஆட்களுக்கு ம மனதில் முதல் வர்றது என்னென்னா உணவு ரெண்டாவது தான் மனப்பக்குவம் நிறைய பேர் அந்த மனப்பக்குவத்தையே விட்டுறாங்க அது அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குன்னே நிறைய பேருத்துக்கு தெரியறதில்ல ஸோ முதல் அவங்களுடைய கண்ணோட்டம் முழுக்கும் உணவில் மட்டும்தான் இருக்குது மனவ பக்குவம் அப்படிங்கிறது விட்டுடுறாங்க இல்லை அதை பற்றி தெரிஞ்சவங்களும் கூட அந்த மனப்பக்குவத்தையே ரெண்டாவது பகுதியில் தான் இருக்காங்க உண்மையாலுமே என்ன அப்படின்னு சொன்னால் மன ஒருநிலைப்பாடுங்கிறதான் முக்கியம் உணவுங்கிறது கட்டுப்பாடெல்லாம் ரெண்டாவது தான் வருது சரிங்களா இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் மாட நம்ம புரிஞ்சுக்கலாம் பிகாஸ் நம்ம எங்கே போனாலும் நம்ம மனசு நம்ம கூட வரதான் போகுது ஸோ நம்ம தான் மனசு மனசு வேற நம்ம வேற அப்படிங்கிறது கிடையாது இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜட பிண்டத்தை ஆட்டி அசைத்து எல்லா வேலையிலும் செய்ய வைப்பது எது அப்படின்னு கேட்கும் பொழுது மனம் அதுதான் மனம்தான் முதலாளி இந்த உடம்பு வந்து முதலாளி கீழே வேறு செய்கிற வேலைக்காரன் வேலைக்காரன் தண்ணிச்சியாக எந்த வேலையும் செய்ய மாட்டான் முதலாளி என்ன சொல்கிறதோ அது மட்டும்தான் வேலைக்காரன் செய்வான் சரிங்களா அப்போது மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மாஸ்டர் பாடி இஸ் எஸ்லேப் இப்போது உடல் தனி மனம் தனி அப்படின்னு சொன்னால் புனம் எந்திரிச்சு நடக்கணும் ஆடணும் ஓடணும் எல்லாம் பண்ணணும் பண்ணுறது இல்லையே ஏன்னா அந்த மனமானது அதுதான் அன்மான்னு சொல்லும் ஒரு கட்டத்தில் பட் இருக்கட்டும் இப்போதைக்கு மனம்னு வச்சுக்கோம் அந்த மனமானது வெளியே போயிடுச்சு அந்த இடத்துல என்ன ஓட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த உடல் அசைவற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போயிடுது அதனால் மனம் இந்த உடலில் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு உருவம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முழுக்க இருக்கக்கூடியது அந்த மனதினுடைய முழுமையான ஒரு இயக்கத்தினால தான் இந்த மொத்த உடலே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு சரிங்களா சரி இதெல்லாம் புரிஞ்சுக்குவோம் அப்போது மனமானது தான் எல்லாமே இப்போ மனசு எங்கே போனாலும் நானும் மனசு ஒன்று தாங்கும் போது நம்ம ஒரு இடத்துல எல்லாம் அந்த மனசுங்கிறது தான் இருக்க போகுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முதல் நமக்கு தேவை என்ன மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை எப்படி அடைவது ஆத்ம விசாரணையின் மூலமாக தாராளமாக அடையலாம் இங்கிலீஷில் இருக்க பேர் என்ன செல்ஃப் என்கொயரி இது மூலமாக தாராளமாக மனப்பக்குவத்தை அடையலாம் ஆன்ம முன்னேற்றத்தை அடையலாம் அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமே கிடையாது எங்கிருந்தாலும் மனப்பக்குவத்தை அடைய முடியும் வாழ்வில் சராசரியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கவனித்து பார்த்து இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நான் ஏன் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த நேரத்தில் நான் அமைதியாக இருக்கலாம்ல இந்த நேரத்தில் கோவப்பட வேண்டிய இல்லை வருத்தப்பட வேண்டிய ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் அந்த உணர்வுகள் உணர்ந்துட்டு உடனே நான் திருப்பி என்னுடைய நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும் தானே ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆத்ம விசாரணை மூலமாக ஒரு நிலைப்படுத்தி வைக்க முடியும் ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த உணர்வுகள் எழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலும் அது பயனற்றது அப்படிங்கிறத வந்து உணர்ந்த ஒரு காரணத்தினால் அந்த உணர்வுகள் மேல் மேலிட்டு நமக்கு வராது ஸோ இந்த மனப்பக்குவத்தை நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சே நம்மளால் அடைய முடியும் நான் வந்து இதுக்குன்னு ஏதோ தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்துடும் இல்லை ஏதாவது வித்தை ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது தனிப்பட்ட உபதேசம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதை வச்சு வச்சு ஒரே கான்செப்ட் ஒன்று தான் எது நடந்தாலும் இது இதுக்கு வந்து என்ன என்ன பயன் இருக்குது இப்போ நான் இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பயன் இருக்கு போகுது ஒரு பயனும் இல்லை அந்த சூழலும் அந்த உணர்வுகளும் ஒரு கட்டத்தில் மாறதான் போகுது அப்போது தற்காலிகமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் அத்தனை மெனக்கெட்டு அதுக்கு மேலே நான் அதிகமான ஈடுபாடு போட்டு நான் எண்ணெய் கெடுத்துக்கிட்டு சுற்றுச்சூழலையும் கெடுத்து எதுக்கு இதெல்லாம் அப்போது ஒரு நிலையான அந்த மனோநிலையில் இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது அதுதானே முக்கியம் அமைதி அடைய 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 எனக்கு இந்த மனித வாழ்வும் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருது இதெல்லாம் தானே எனக்கு வேணும் இந்த அரி அதிகப்படியான புரிதல் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுறவு எல்லாமே என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்குது ஏன் இந்த ஒட்டுறவுன்னு நான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தது அத்தனையுமே வெறும் போலியாக நானே எனக்கே உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கற்பனை தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல புரிய வந்துடுது இந்த புரிதல் வந்த ஒரு காரணத்தினால நம்ம பாட்டுக்கு அதுலேருந்து விலகி உண்மை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநிலை அப்படிங்கிறத நோக்கி போயிடும் இதற்கு ஆத்ம விசாரணை உதவி செய்யும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சே பாடமாக எடுத்து ஆத்ம விசாரணை பண்ணிகிட்டே போயிடலாம் ஏதோ ரேண்டமாக ஒரு புதுசாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி ஒரு சினாரியை க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்களா ஸோ மனப்பக்குவம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சரி நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் சரி அங்கே இருந்தாலும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது முக்கியம் இது ஒன்றே போதும் உங்களை வந்து நிலை அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போகிறக்கு சரி இப்போ அடுத்தது மனப்பக்குவம் அடைஞ்சிட்டேன்ப்பா சரி அதுக்கப் அதுவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக யோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலுமே அந்த ஒரு தேவையும் வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்தில் இருக்கும் பொழுதே இந்த இந்த பூமியில் இந்த உடலோடு பொழுதே எனக்கு வந்து அந் இந்த நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையை உணர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் இருக்குது தான் செய்யுது அதற்கு இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம் இப்போ மனமடங்கி உட்காரும்பொழுது நம்ம உடல் பாட்டுக்கூடிய அசைவற்று அப்படியே ஒரு தன்மையில் பேசாமல் உட்காந்துரும் ஆனால் என்ன தான் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு காலை மடித்து உட்காடுறோம் ஒரு இடத்துல உட்காரோம் அப்படின்னு சொன்னால் கால் விரித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் இல்லையா அப்போ அந்த நேரம் வரும்பொழுது தான் நீங்கள் ஒரு இடத்துல அமைதியை உட்காடுறீங்க தியானத்திற்கு அப்படி உட்காடுறீங்க இல்லை மூச்சை பிடிக்கிறீங்க இந்த மாதிரி அவசியம் வரும்பொழுது தான் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவைப்படுது சைவ உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கும் பொழுது இந்த பாடியினுடைய ரிக்கவரி ரேட் வேகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சைவ உணவு என்பால் பாடியினுடைய ரிகவரி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த ப்ரோக்ராம் பேர் மறந்துவிட்டேங்க ஒலிம்பிக் அத்லீட்ஸுங்க அந்த அத்லீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மெடிக்கலாக டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான் வெஜிடேரியனாக இருந்தவங்க தான் அவங்க அவங்க பியூர் வெஜிடேரியனாக மாறும்பொழுது அவங்க அந்த டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நான் வெஜிடேரியன் இருந்ததை காட்டிலும் வெஜிடேரியனாக இருக்கும் பொழுது என்னுடைய அந்த தசை நாறுகள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது அந்த மசில் பெயின் இருக்கும்ல அதில் ரிக்கவரி ரேட் வேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்கெல்லாம் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு ஒலிம்பிக்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ண ஆட்கள் ஒரு காலத்தில் நான்வெஜ்ஜாக இருந்தவங்க வெஜிடேரியனாக மாறினவங்க சரிங்களா ஸோ வெஜிடேரியன் அந்த அளவுக்கு உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கக்கூடியது சீக்கிரம் செரிமானம் மாயிடும் அதிக வச்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு செரிமானம் ஆயிரும் ஸோ இந்த செரிமான வேலை வேகமாக நடக்கிறதுனால எனர்ஜி சீக்கிரம் உடம்பு முழுக்க பரவிடும் சரிங்களா நீங்கள் இந்த யோகா பயிற்சி பொழுது பார்க்கும் பொழுது உங்களுடைய வயிறு வந்து முக்கால் பங்காது காலியாக இருக்கணும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறீங்க இந்த நிலை மாதிரி அப்பாற்பட்ட ஒரு நிலை உணரணுன்னா வயிறு சொல்லப்போனால் நூறு சதவீதம் எம்டியாக இருக்கணும் அட்லீஸ்ட்டு முக்கால் பங்காது நமக்கு வந்து காலியாக இருக்கணும் இதுக்கு சைவ உணவு அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு உணவு சரி மாமிசம் சாப்பிட்டா என்ன ஆகும் மாமிசம் முழுமையாக நம்மளுடைய வயிற்றில் வந்து செரிமானமாகி கழிவாக வெளியே போகிறதுக்கு இரண்டு நாட்கள் எடுக்கும் முழுமையாக இரண்டு நாட்கள் எடுக்கும் இந்த இரண்டு நாட்கள் அப்புறம் நம்ம ரெண்டு நாளைக்கு பசியாக தான் சாப்பிட்ற தோணும் தோணாதான்னு கேட்டால் சாப்பிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்றவா அப்போ அந்த மாமிசம் என்ன ஆகும் உள்ளேயே கிடக்கும் ஒரு பொருள் வந்து நீரும் இந்த திராவகமும் இருக்கக்கூடிய இடத்துல இப்படியே கிடந்ததுன்னா அது என்ன ஆகும் மக்கி போய் குப்பை மாதிரி ஆகிடும் ஒரு குப்பையிலேருந்து என்னைக்கு மக்கி போன ஒரு விஷயத்துலேருந்து என்றைக்கையாவது நல்ல சத்து வெளியே வருமா வராது அப்போ உடலுக்குள்ளே அந்த குப் குப்பையாக மக்கி போன ஒரு விஷயம் உடலுக்குள்ளே முழுக்க பரவும் பொழுது நல்ல சத்துக்கள் உடல் உடல் முழுக்க போகுமா போகாது தவிர ரெண்டு நாள் உள்ளேயே கிடக்குது இப்போ நான் யோக பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு ஏதாவது அந்த யூனிவர்ஸ் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியுமா இறைத்தன்மை கூட என்னால் கனெக்ட் ஆக முடியுமா ஆக முடியாது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருப்பதனால்தான் உணவுக்கட்டுப்பாடும் முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு தரப்பட்டது அப்போ இந்த ஆத்ம விசாரணையோடு சேர்ந்து இந்த யோக பயிற்சியை நம்ம வந்து எடுத்துக்கம்போம் எடுத்துக்கிறதுனால தான் ஆரம்ப நிலையிலிருந்தே சைவ உணவு அப்படிங்கிறத பழகிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான காரணம் ஒரு சிலர் என்னால் முடியலைங்க எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க ஒரு 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 வாரத்துக்கு வாரம் பூரானு சாப்பிட்றேங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு நம்மளால வச்சிருக்க மாதிரி சஷ்டி இருக்குது அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது வெள்ளி இருக்குது வியாழன் இருக்குது திங்கள் இருக்குது செவ்வாய் இருக்குது எத்தனை இருக்குது ஞாயிறு புதன் மட்டும் சாப்பிட்றேன்னு நினச்சிக்கங்க ஒரு கட்டத்துக்கு மேலே புதனும் வேண்டாம் அப்படின்னு நிறுத்துங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைத்தது ஒரு நல்ல ஒரு நாள் இல்லை அதுவும் வேண்டாம்னு நிறுத்துங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மட்டும் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படியே போக போக போ அது அப்படியே மனசு ஒரு நிலைப்படும் அப்போ நிலைப்படும் பொழுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு மொதல் நாள் இன்றைக்கே ஓய் இப்படி திங்கணுமா அப்படின்னு அதையும் நிறுத்துங்க சொல்கிறேன் ஒரு படிநிலைக்கா உங்களுக்கு எப்படி அது யூஸ் இது பண்ண முடியுமோ அப்படி இது பண்ணிக்கங்க அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நிறுத்துங்க நேற்று திருட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை உங்களை வலுக்கட்டைப்படுத்தாதீங்க ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலையில் இருந்துட்டு தொடர்ந்து அதில் பயணிச்சுக்கிட்டே இருங்க உங்களை உங்களை அறியாமையே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை விட்டுருவிங்க அப்போது இப்படித்தான் வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கறதுலக்கு நம்ம கொண்டு போகணும் யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணுவதுனாலேயோ ஒரு மந்திரம் சொல்கிறதுனாலையோ கையை கொண்டு வந்து இப்படி வைக்கிறதுனாலையோ இல்லை ஒரு நாட்டில் இருந்தால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறக்கூடிய கூடிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை எங்கே இருந்தாலும் இந்த முயற்சியும் பயிற்சியும் யார் செய்கிறது நம்ம தான் செய்கிறோம் அப்போ இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடும் ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறன் தான் இதிலிருந்து வெளிப்படணும் மத்தபடி தனியாக இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஒரு குருவே ஆனாலும் நல்ல விஷயத்து உபதேசம் தான் பண்ணுவார் யார் பயிற்சி பண்ணுறது நம்ம தான் பயிற்சி பண்ணணும் ஸோ அதனால் இந்த இடத்திற்கு காலமோ தேசமோ ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க இந்தியாவில் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இருந்தால் என்ன கிளாண்டனில் இருந்தால் என்ன அங்கேயும் சைவ உணவுகள்லாம் இருக்க தான் செய்யுது இல்லைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் நமக்கு இன்னும் ஆவிசியத்து மேலே விருப்பம் இருக்குது அதனால அங்கே போனால் எனக்கு அதுதான் அதிகமாக கிடைக்கிது நான் என்ன பண்ணுறது யோ உனக்கு அதில் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லுப்பா அங்கேயும் சைவ உணவுலாம் கிடைக்குது கிடைக்கிது இல்லைன்னா வீட்டில் சமைச்சா இல்லையா இப்போ நம்ம தான் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கணும் நமக்கு இருக்கிற விருப்பத்தை வந்து நாட்டு மேலேயும் ஒரு ஒரு இது மேலேயும் வந்து ஒரு பழியாக நம்ம போட முடியாது இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிங்களேன் இத்தனை மாமிச உணவகங்களும் இத்தனை மாமிசம் விற்கக்கூடிய கடைகளும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஊருக்கு வெளியே தான் வந்து மாமிசம் விற்கக்கூடிய கடையெல்லாம் இருக்கும் மாமிசத்தை வந்து வெளியே வந்து உணவாக வாங்கி திங்கிறது அப்படிங்கிறது ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்த்த ஒரு சமுதாயம் தான் அந்த சமுதாயம் இன்னும் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷன் ட்ரெண்டாக போச்சு இல்லையா ஸோ காலம் மாறிட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் வெளிநாடெல்லாம் போக வேண்டாம் இந்த ஊர்லேயே உங்களை டெம்ப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஸோ அதனால் எந்த கோயில்கள் போனாலோ குகைகள் போனாலோ சமாதிகள் போனால் தான் நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எங்கே போனாலும் யார் முயற்சி செய்கிறது நம்ம தான் முயற்சி செய்யலாம் சரிங்களா பத்திரகிரி யார் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் அப்படிங்கிறார் அகங்காரங்கிற அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை எங்கே இருக்குது எங்கிட்ட தான் இருக்குது அந்த அகங்காரத்தை உள்ளடக்கி நான் என்ற தன்மை உள்ளடக்கி எல்லாத்திற்கும் மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று நினைக்கும் பொழுது அவனுக்கு எனக்கு மேலே இருக்கான் அப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இடமே அந்த இடத்துல இல்லையே அகங்காரம் அடங்கி போயிடும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் எல்லாம் அடங்கி போயிடும் நான் ஜெய் அவன் படைச்சான் அவன் ஜத்தி தான் எங்கிட்டிருக்கு அவனும் நானும் வேறு இல்லை அப்போ நான் நான் இந்த இடத்துல ஒன்றுமே செய்யலையே ஸோ அந்த அந்த அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து மெய்வாய் கண்மூக்கு செவி இது சுகங்கள் இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் உணர்கிறோம் அப்போ இந்த புலனடக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம பெறணும் புலநடக்கம் எப்படி பெறுவோம் ஆத்ம விசாரணையின் மூலமாக புலனடக்கம் பெறுவோம் புலன் தனியாக வேலை செய்வதில்லை புலனை வேலை செய்ய வைப்பது எது நம்மளுடைய மனது தான் அப்போ மன அடக்கம் பெறும்பொழுது புலனடக்கம் தானாக வரும் அப்போ நான் பிள்ளைய சொன்ன மாதிரி யோக பயிற்சிக்கு போய் உட்காரீங்க கால் விற்குது கஷ்டமாக இருக்குது சைவ உணவுக்கு மாறுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுனுடைய அளவு குறைங்க இதெல்லாம் நேரம் யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இருந்து போய் ஓடி ஆடி வேலை செய்வீங்க அந்த நேரத்தில் போய் சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா உடம்பு வீக்காக போயிடும் ஸோ உங்கள் தேவைக்கேற்றார் போல் உணவை முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவாக எடுத்துக்குங்க எடுத்துட்டு டெம் இது நான்வெஜ்ஜிருக்குங்க கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து ஒரு கட்டத்தில் நெல் ஸ்டேஜுக்கு போங்க சரி இப்படி இப்படி கிராஜுவலாக போங்க அப்போது அந்த மாதிரி உணவுங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உணவு எடுத்துக்குங்க ஆனால் அந்த உணவு பழக்கத்தை அளவாக வச்சுக்கோங்க பார்க்கறதெல்லாம் ஆஹா டெம்ட் ஆஹா சமோசா ஆ ரெண்டு டீயை பொடியா ஒரு காப்பிய பொடியா அப்படின்னு சுற்ற வேண்டாம் அதுக்காக சொல்ல வரேன் சரிண்ணா அதனால் ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி தூங்கிச்சுவங்கான்பதே காலம் ஏன் அதை தூங்காமல் தூங்கி சுவங்கானுங்கிறது தூங்கும் பொழுதும் மனம் ஒரு நிலைப்பட்டு அடங்கிறது துரிய நிலை அப்படிங்கிறதுக்கு ஒப்பான ஒரு நிலைக்கு போயிடுறோம் துரியங்க போகிறதில்ல அதற்கு ஒப்பான ஒரு நிலைக்கு போயிடுறோம் சரிங்களா அதுக்கு பேர் சாக்கரம் சு சொப்பனம் சுழுத்தி அப்படின்னு ஒரு நிலை அதாவது உடலும் இல்லை மனமும் இல்லை ஒரு நிலை சுழுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை டீப் ஸ்லீப்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போயிடுறோம் ஆனால் இறைவனை உணர்வதில்லை ஏன்னா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் டம்மி ஆயிடுச்சு ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு விழிப்பு இல்லை அதாவது விழிப்பு நிலை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் எதையும் நம்மளால உணர முடியாது தூங்கும் பொழுது எல்லாமே டம்மி ஆயிடுது தியானம் பண்ணும் பொழுதும் எல்லாமே டம்மி ஆகும் ஆனால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விழிப்பு நிலை விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது டம்மி ஆகாது அதுதான் அங்கே பியூட்டி அதனால தான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் உடலாக செய்யாது மனமாக செய்யாது அப்படி இருக்கும் ஆனால் விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த விழிப்புணர்வு வேலை செய்யக்கூடியதுனால தான் இறைநிலையை உணர முடியும் துரிய நிலை அப்படிங்கிறத நம்ம ஏற்றோம் அந்த துரிய நிலையில் நெனைச்சி நிற்கும் பொழுது துரியாதீதம் அந்த உடலை விட்டு பெர்மனண்ட்டாக போயிடுவாங்க துரியாதீத நிலை அப்படின்னு அப்போ அந்த இடத்துல சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அறிந்த ஒரு நிலை அனைத்துமான நிலை நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போயிடலாம் இப்படித்தாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இறைத்தன்மையை உணர்ந்து நம்ம மேலே போகிறோம் இது நேற்று இன்றைக்கி சொல்லி நாளைக்கு பண்ணுற ஒரு காரியம் இல்லை அதுக்கு முன்மணி கர்மம் இருந்தால் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தான் மெனக்கிடணும் ஸோ இதுக்கு காலமோ தேசமோ ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஸோ அதில் மட்டும் என்றைக்குமே தெளிவா இருந்துக்கலாம் சரிங்களா உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் அவங்க திறந்து அண்ணப்பானே நன்றி வணக்கம்